ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இந்த வழியை நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் COVID-19 காரணமாக ஒன்றும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணப்படல. மேபி ஸ்கூல் வந்து January 2021 பொங்கலுக்கு பிறகு இருக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து அதனால் வந்து போர்ஷன் ரெடியூஷன் வந்து ஆல்ரெடி வந்து 30% ரெடியூஷன் பண்ணி சிஎம்டி வந்து சப்மிட் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுனால இன்னும் 10-20% இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, 50% பாடங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்போ வெளியிடப்படும், அதுதான் கேள்வி. காரணம் என்னென்னா, இதோட பப்ளிக் எக்ஸாம் ஜூன் மாதம் நடக்குமா ஜூலை மாதம் நடக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாமல் போர்ஷன்ஸ்லாம் இன்னும் முடிக்க முடியலை. அப்போ அந்த ரெடியூஸ்டு போர்ஷன் லிஸ்ட்டை கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாக்டவுனில் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி அவங்க படிக்கிறது அன்னெசரி கண்டென்ட்டை படிச்சுட்டா அது தேவையில்லாமல் போயிடும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, ரெடியூஸ்டு போர்ஷன் லிஸ்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் இல்லாத, அதாவது கிளாஸஸ் 1-9 வரைக்கும் வந்து up to 50% போர்ஷன் குறைக்கிறதா சொல்லிட்டு குறைச்சிட்டாங்களாம். அதே மாதிரி 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% போர்ஷன் குறைச்சக்க சொல்லியிருக்காங்க. 11th-12th வந்து 30% போர்ஷன் குறைச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஸ்கூல் ஜனவரிக்கு போகிறதுனால பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கிளாஸஸ் 10th-11th-12th வந்து up to 50% வரைக்கும் போர்ஷனை குறைத்தால் மட்டுமே தான் இந்த வட்டம் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸாம் எழுத முடியும். இப்போ 11th-12th 40% குறைத்தால் வந்து பாடங்களையும் முழுமையாக நடத்த முடிக்க முடியாது, அவங்க எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கிட்டே வர்றாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இன்னும் போர்ஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 60-70% போர்ஷனை படிக்கும்டா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து ரெடியூஸ்டு போர்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாது எல்லா டீச்சர்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. ரெடியூஸ்டு போர்ஷன் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும், ஸ்கூல் ரீஓப்பன் அனௌன்ஸ் பண்ணணும், பப்ளிக் எக்ஸாம் டேட்டா வந்து கம்பல்சரி அனௌன்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணி பாருங்கள். சிஎம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரவி புயல், ஏற்கனவே வந்து கடந்த வாரங்கள் ஒரு நிவர் புயல் தாக்கம் இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு சைக்ளோன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து அரசுடைய கவனம் ஃபுல்லாக இந்த புயலுடைய நிவாரணப் பணியிலே போயிடும். அடுத்த வாரங்களில் பள்ளி திறப்பு, ரெடியூஸ்ட் போர்ஷன் லிஸ்ட், பப்ளிக் எக்ஸாம் பற்றி அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மனதாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது தேங்க்யூ.